வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சனில் ஒரு முட்டையை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த முட்டை வடை செய்யறதுக்கு நான் முட்டை எடுத்திருக்கேன். இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோ தாங்க. இந்த முட்டையை முதல்ல கழுவிட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். அவிச்சு எடுத்துட்டு தான் அதை துருவி செய்யணும். வாங்க பார்க்கலாம். இந்த அஞ்சு முட்டையும் அவிச்சு இந்த மாதிரி ரெடியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த முட்டையை வந்து இந்த மாதிரி திருவுறதுல திருவிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி திருவிக்கணும். எல்லா முட்டையும் இதே மாதிரி திருவி எடுத்துக்கலாம். இது அழகாக திருவி எடுத்துட்டேன் பாருங்க. இந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போது இதில் ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கணுது, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், பூண்டு தட்டி வச்சிருந்தேன், இஞ்சி பொடி பொடியாக நறுக்கணும். இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், சில்லி தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரக பவுடர் 1/2 டீஸ்பூன், இதுக்கு தேவையான உப்பு. இது எல்லாம் ஒன்றா போட்டு பிசைஞ்சால் பிசை வராது. அது என்னென்னா ஒரு உருட்டெல்லாம் உருட்ட முடியாது, எல்லாம் உதிரி உதிரியாகவே இருக்கும். இப்போ நாம் இதில் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன். இதை கலந்துட்டு அப்படியே பிசையலாம். நம்ம இது வடையாக தட்டி எண்ணெயில் போடும்போது உதிரி உதிரியாக வராமல் இருக்கிறதுக்கு இந்த முட்டையை ஒரு முட்டையை அடித்து வச்சிங்க. ஒரு முட்டையை ஊற்றிட்டிங்கன்னா குழகுழன்னு ஆகிடும். ஒரு 1/2 முட்டை இல்லைன்னா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிங்க. நான் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். ஊற்றி இதை அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலே போதும். இதை நம்ம அப்படி உருட்டி நல்லா பால் மாதிரி எடுத்து உருட்டி லைட்டாக தட்டி செய்ய கூட செய்துக்கலாம், இல்லை போண்டா மாதிரி கூட போட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இந்த மாதிரி தட்டி வச்சிருந்ததை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இது வந்து தீ அதிகமாக இருக்கக்கூடாது, ஏன்னா நல்லா உள்ளெல்லாம் வேகணும். ஒரு மிதமான தீ சூட்டில் இதில் இதை எடுக்கணும். அதை 2 நிமிஷம் கழித்து திருப்பி போடலாம். பாருங்க லைட்டாக வெந்துடுது. இப்போ இது முட்டை வெடிக்கும் நினைக்காதீங்க. முழு முட்டையாக போட்டு வறுத்தால் தான் வெடிக்கும். இந்த மாதிரி துருகி வெங்காயம்லாம் சேர்த்தோம்னா வெடிக்காது, பயப்படாதீங்க. இது நுறையாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. முட்டை போட்டிருக்கிறதால நுற வரதான் செய்யும். இப்போ இது வெந்துடுது. இப்போ எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அழகாக சூப்பராக வந்துருக்குது. எடுத்துடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டை சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. மசால் வடை மாதிரி சாப்பிடுவாங்க பசங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது இந்த சிக்கன் போலா உருண்டை இந்த மாதிரிலாம் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் முட்டை கலந்து செய்யறது சூப்பராக இருக்கும். இந்த முட்டை வடையை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். பசங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெயாஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.